रामानुजव्यापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरूपव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिस्तत्त्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथस्य भक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वधनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनयवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சதகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இடத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சயதிராடத்தீந்துதத்வேரித ஸ்ரீமத்ஸ்ரீகுலுகேசகிருத்தசடஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாதே வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்த்திககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சம்வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. திரு தொலைவில்லிமங்கலம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி இதற்கு இரட்டை திருப்பதி என்பதாக பெயர். அது இரண்டு திவ்யதேசமா அல்லது ஒரு திவ்யதேசமா அப்படின்னு சில பேர் அதை பற்றி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவதுண்டு. ரெண்டு சன்னதியிலே பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார், இரண்டுமாக சேர்ந்து ஒரே திவ்ய தேசம் என்று பல இடத்திலும் கணக்காக்குகிறார்கள். அதனால இரட்டை திருப்பதி என்று. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த புராணத்தின்படியாக பெருமாள் ரெண்டு பேராக சேவை சாதிக்கிறார். அங்கே அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு தேவர்களில் ரெண்டு பேர் இருந்தார்கள், இருக்கிறார்கள். இப்போதும் 33 தேவர்களில் அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் முக்கியமானவர்கள். இவர்களை பற்றி ஒரு கதை ஒன்று வேதத்தில் இருக்கு. அஸ்வின உவை தேவானாம் ரிஷஜவு அப்படின்னு அஸ்வினி தேவர்கள் வந்து தேவர்களில் வைத்தியர்களாம். அவர்கள் ரொம்ப அழகாக இருப்பார்கள், ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். எல்லா தேவர்களை காட்டிலும் இவர்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப அதிகம். தேவர்களுக்கு ஏதாவது இருந்தால் இவர்கள் தான் பிஷக்குகள், சிகிச்சை பண்ணுவார்கள். அதனால இவர்களுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை குறைவாக போயிடுத்து தேவர்கள் கிட்ட. ஏன்னா வைத்தியம் பார்க்கிறவர்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அதனால எப்பயோ சில அசுத்தியோ ஏதாவது வர நேரும். அதனால தேவர்கள் என்ன பண்ணிட்டா கேட்டால், இந்த நோய் வைத்தியம் இதெல்லாம் மனுஷர்களுக்கு தான் பிரதானம், நமக்கு அவ்வளோ பிரதானம் இல்லை. அதனால இவர்களை கொஞ்சம் எளப்பமாக பார்த்தார்கள். அஸ்வினி தேவர்களை சாதாரணமாக பார்த்தார்கள். யாகத்தில் இவர்களுக்கெல்லாம் பங்கு கிடையாது.
தேவர்களுடைய பங்கு உண்டு, ஆனா அஸ்வினி தேவர்களுக்கு பங்கு கிடையாது. இவர்களுக்கெல்லாம் அதுக்கு நம்மளோட இருக்கிறதுக்கு வாழ்க்கை தகுதி கிடையாது என்பதாக சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்மளும் கஷ்டப்பட்டு தானே தேவஜாத்தியிலே பிறந்திருக்கோம், மனுஷ ஜாதி இல்லையே, நம்மளும் தேவஜாதி தானே, ஆனா தேவர்களும் மதிக்க மாட்டேங்கிறாளேன்னு கஷ்டமா இருக்கான். அதனால அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நேர பிரம்மா கிட்ட போய் கேட்டார்களாம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேவர்கள் மதிக்க மாட்டேங்கிறா, இதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம். அப்போ பிரம்மா சொன்னார், தேவர்களை எல்லாம் தேவர்களாக ஆக்குவது எம்பெருமான் தான். இது வந்து அழகாக புராணங்கள்ல அழகா சொல்றது, மகாபாரதெல்லாம் கூட இருக்கு. ஏன்னா ஆதி காலத்துல தேவர்களாவது மனுஷர்களாவது எல்லாரும் ஒன்னா தானே இருந்தா, அதுக்கப்புறம் சில ஜீவர்கள் வந்து அவர்களுடைய கர்ம பலனாக அவர்களுக்கு அவர்களை தேவர்களாக ஆக்கியிருக்காங்க. தேவர்கள் ஆக்கினா என்ன கேட்டா யாகத்தர பங்கு உண்டவாள், யாகத்திலே பூஜிக்கப்படுபவர்கள், யாகத்திலே பலனை கொடுப்பவர்கள், இந்த மாதிரியான சில விசேஷ அதிகாரங்கள்லாம் கொடுத்து எம்பெருமான் நாராயணன் தான் அவர்களை தெய்வங்களாக ஆக்கினான். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அழுத்து தன்னாலே அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி தொண்டரப்படியாழ்வார் சாதிக்கிறார். அந்த ரீதியில நீர் வந்து எங்ககிட்ட வரக்கூடாது, நீங்க பெரும் பகவான் கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற இடத்தையும் நான் சொல்றேன்னு பூலோகத்துல இந்த இடத்த காமிச்சு கொடுத்தாராம். இங்கே ரெண்டு பேர்களுமே இங்க வந்து எம்பெருமானை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். எம்பெருமானை அவர்களே தனித்தனி ரூபமாக ஏழை பண்ணி அந்த எம்பெருமானை விசேஷமாக பூஜித்தார்கள் ரெண்டு பேரும். அப்ப பெருமான் பிரத்யக்ஷமாயி, ஒரு கவலையும் வேண்டாம், உங்களுக்கும் வந்து யாகத்துல பங்கு கிடைக்கும், நீங்க நேர போய் சிவனர் அப்படின்னு ரிஷி இருந்த அவர்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டேன். சிவனர், அதுக்கப்புறம் வந்து சுகன்யா, அவருடைய மனைவி சுகன்யான்னு பேர். இவர்களுக்கு தான் விஸ்தாரமா இருக்கு புராணம் இல்லை. இவர்களுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. அதுவும் அந்த சுகன்யாங்கிறவர் மகா பதிவிரதியான ஸ்திரியான அப்படின்னால சாட்சாத்து எம்பெருமானுடைய பரம அனுகிரகம் பெற்றுவார்கள். அதனால அஸ்வினி தேவர்கள்லாம் நேரம் அங்கே போனா சிவனர்கிட்ட போய் கேட்டா, சிவனரும் அதான் இல்லை உங்களுக்கு யாகத்தில் நான் பங்கு வாங்கிட்டேன், ஆனா எனக்கு இளமையை கொடுங்கோன்னு இருக்க, அவர் ரொம்ப வயசானவராக இருக்க, சுகன்யாங்கிறவர் ரொம்ப சின்னவர், அவருக்கு ஏற்ற மாதிரி இவர் இல்லை, அஸ்வினி தேவர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனருக்கு ஒரு மருந்து ஒன்று தயார் பண்ணி கொடுத்தார். ஒரு கஷாயம், ஒரு ஒரு லேசியம் உண்டு, இதை சாட்டா இளமையும் வந்துடும் அப்படின்னா சிவனர் அதை சாட்டார். அதனால அவருக்கு ரொம்ப இளமையும் வந்துருச்சு, அதனால சுகன்யாவோட சந்தோஷமாக இருந்தார். சிவனர் சாட்டப்பட்டதுனால சிவனப்புராசனம் அப்படின்னு பேர் சொல்றார். இப்போ அதாவது அதே மருந்து இல்லை, சிவனர் சாட்டு இளமையை அவர் வரவேற்று கொண்டார். அந்த ரீதியில இளமையை காப்பாற்றி வைக்கிறதுக்கு இந்த சிவனப்புராசனம் அட்வைசேஷன்லாம் பண்றான். அப்புறம் அவர் வந்து உங்களுக்கு நான் வந்து யாகத்தில் பங்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னார். அவர் பண்ண யாகத்துல அவர் வந்து அஸ்வினி தேவர்களுக்கு பங்கு கொடுத்தார், இந்திரன் தடுத்தான். ஆனா இந்திரன் அப்படியே நிக்க வச்சுட்டார், சத்துனா நிக்க வச்ச, நிக்க வச்சு அஸ்வினர்களுக்கு பங்கு கொடுத்து இந்திரனோடய சமாதானம் பண்ணி வச்சார். இப்படி ஒரு சரித்திரம் இருக்கு. அதனால அஸ்வினி தேவர்களுக்கு இந்த சரித்திரங்கள்லாம் புராணங்கள்லாம் பிரசித்தம், பல இடங்கள்ல இருக்கு. ஆனால் எம்பெருமான் அனுகிரகத்தினால்தான் அவருக்கு அவர்களுக்கு வந்து அந்த யாகத்துல பங்கு கிடைச்சது அப்படிங்கிறது இந்த ஊர் ஸ்தலமாக ஆக்கியம். இங்க வந்து பொதுவாகவே தேவர்களை எல்லாமே தேவர்களாக ஆக்கிரவன் எம்பெருமான் தான் அப்படிங்கிற ரீதியில இது உண்மையிலேயே இது வந்து என்ன கேட்டாலும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இந்த சரித்திரத்தை ஒத்துக்கொள்வார்கள், போற்றுவார்கள் எம்பெருமான். முக்கியமான விஷயம் என்ன கேட்டார்னா, பெருமாள் ரெண்டு பேரா இருக்க, ரெண்டு தேவர்களுக்கு சேவை காய்ச்சப்படுகிறாங்க, தனித்தனியாக அவர்கள் பூஜிக்கப்படுகிறாங்க. அது மட்டும் இல்ல, எம்பெருமான் பரம வைதிகமா இருக்கான். இதுதான் ரொம்ப அழகான விஷயம். திவ்ய தேசத்தில் இருக்கிற எம்பெருமான்கள் எல்லாருமே அந்த வைதிகத்துல ஒரு குறைவு கிடையாது அவர்களுக்கு. அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கும். அவர்கள்லாம் எப்படி அந்த இடத்துல எழுந்தருளினார்கள் அப்படிங்கறத பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீ ரங்கநாதன் விஷயத்துல பல விஷயங்களை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பதுவ சேஷத்துல யாக வேதிக்கெல்லாம் எம்பெருமான் எழுந்து விடுவான் அப்படி இல்ல. அதே மாதிரியாக விதி விகித சபரியாம் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரியாக எல்லாம் விதி முறைப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு திவ்ய தேசங்கள்லாம் பெரியவர்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா, மகரிஷிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கா, ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அதை அழகாக அந்த விதி முறைப்படியாக வைதிக முறைப்படியாக எல்லாம் நடக்கும்படி பார்த்துருக்காங்க. ஆழ்வார்கள் பாசுரங்களை பார்க்கும்போது அந்தந்த திவ்ய தேசங்கள்ல எத்தனை யாகங்கள் நடந்தது, எத்தனை வைதிகர்கள் இருந்தார்கள், எப்படி வேத துணி கேட்டு இருந்தது, இதையெல்லாம் விடாமல் பாடியிருக்காங்க. வெறும் இயற்கையை பாடுவது அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் முன்னாடியே நாம் பார்த்தோம், முன்னாடி வந்து திருவல்லா பாசுரத்தெல்லாம் பார்க்கும் போதெல்லாம்
அப்பெல்லாம் நிறைய பேர் யாகங்கள்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள், வேத துணி எல்லாம் இருந்தது அப்படின்னு நாம கேட்டோம் ஆழ்வார் பாட்டிலேயே. அந்த மாதிரி இங்க திருவேர்மங்கல் நகரத்திலையும் பார்த்தோம். அதே மாதிரியாக இப்போ திரு தொலைவெள்ளி மங்கலத்திலையும் நிறைய வைதிகர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்ல போறாரு இந்த பாட்டுல. இன்னைக்கு 4வது பாசனம் பார்க்கணும், அதுல இந்த விஷயம் ஆரம்பம். அதுக்காக செய்ய சொன்னேன், எல்லா எம்பெருமானும் வைதிகனான எம்பெருமான், எல்லா எம்பெருமானுக்கும் வைதிகர்கள் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னா ரொம்ப இஷ்டம். அதனால அந்த காலத்துல வைதிகர்கள் எல்லாம் திவ்யதேசத்தை பற்றி இருந்து கொண்டு அவர்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிறது பல திவ்யதேசங்களில் ஆழ்வார்கள் சாதிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக தெரியுது. அது மாத்திரம் இல்ல, இப்போ ஆழ்வார் நாயிகா பாவத்துல இருக்க, திருவள்ளுவாரிலையும் அப்படின்னா நாயிகா பாவத்துல இல்ல, நாயிகா பாவத்துல இருக்கிற ஆழ்வார் இந்த விஷயங்கள்லாம் பாடுறார். அவர்கள் வைதிகர்களாக நிறைய பேர் இருக்கார்கள் அப்படின்னா நாயிகைக்கு இது பிடிச்ச விஷயம் என்பதாக அர்த்தம். நல்ல வைதிகனா இருக்கணும் அப்படின்னு என்ன மாப்பிள்ளை வேணும் கேட்பாளாம். அந்த காலத்துல தான் நல்ல வேதாத்தீனம் பண்ணவரா இருக்கணும், நல்ல ஆச்சாரமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாராம். இவர் வாயில் நல் வேதமோதும் வானோராவர் தொழின்னு வரும் திருமங்கை ஆழ்வார் பாட்டு. இவர் வாயிலே நல்ல வேதம் ஓதக்கூடியவர், இவர் வைதிகர் அப்படின்னு அந்த பெண் ஆசைப்படுறாளாம் அந்த எம்பெருமானிடம். அந்த மாதிரியாக ஒரு வேதாத்தியனம் பண்ணி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்துல பெரிய யோகியதை. யாருக்கு? கல்யாண பெண்ணுக்கே கூட, கல்யாண பெண்ணே கூட மாப்பிள்ளையானவர் வேதாத்தியனம் பண்ணி இருக்கார் அப்படின்னா இந்த காலம் மாதிரி அவ்வளவு படிப்பெல்லாம் அப்ப கிடையாது இல்லையா, லௌகிக படிப்புங்கிறது இவ்வளவு கிடையாது. முன்காலத்துலாம் முன்காலம்னு நான் சொல்றது 3000 வருஷம் முன்னாடி இல்லை, ஒரு 500 வருஷம் முன்னாடி எடுத்து பார்ப்போம். நாம் இந்த வெள்ளக்காரர்கள்லாம் இங்கே வரத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்போல்லாம் இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய உயர்கல்வி படிப்பு அப்படிங்கிறதே வேதமும் சாஸ்திரங்களும் தான் முக்கியமாக, இதுதான் உயர்கல்வி படிப்பு அப்படிதான் இருந்தது இந்தியாவில், பாரத தேசத்தில் இப்படிதான் இருந்தது. அதனால அப்போ வந்து வேதாத்தியனம் பண்ணியிருந்தால் ஒரு பெரிய யோகியதை இருக்கு என்பதாக அர்த்தம். அதனால நாயிகா பாவத்தில் இருக்கும்போதும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிற்கும் நான் மறைவான் அருவாள் தொலைவில்லி மங்களம் கண்டபின் அர்க்கமொன்றும் மர உராள் வலிந்தாள் கண்டீர் இவள் அன்ன நீர் கற்கும் கல்வி எல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் என்றே ஒர்க்கமொன்றுமிழள் புகந்துகந்து உள் மகிழ்ந்து குழையுமே. தாய்மார்களிடம் தோழிகள் சொல்லக்கூடிய பாசுரம். தாய்மார்களே, அங்கே திருத்தொல்லைவெளி மங்கலத்திலே ஸ்திரமான நித்தியமான வேதங்களை ஓதக்கூடிய நிர்வாகக்காரரான வைஷ்ணவர்கள் ஆச்சரியமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இவள் போனாள், இந்த நாயகியானவள். அதற்கு பிறகு அர்க்கம் ஒன்று விழா, அடக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டாள், நம்மை விஞ்சி கிடைக்கிறாள். அது மாத்திரம் இல்லாமல் இவள் சொல்லுகிற மாத்திரம் இல்லாமல் எம்பெருமான் விஷயமாகவே இருக்கிறது, எம்பெருமான் விஷயமாகவே இருக்கிறது. கற்கும் கல்வி எல்லாம் கருங்கடல் கொஞ்சமும் ஓய்வில்லாமல் இப்படியே இருக்கக்கூடியவள் உகந்து உகந்து திருநாமத்தை சொல்லி சொல்லி அதனால் மீண்டும் மீண்டும் பிரீத்தி அதிகமாக உள்ளத்திலே சந்தோஷம் அதிகமாக இருக்க கடைசியில் குறைந்து நிற்கிறாள், சிதிலமாக நிற்கிறாள். இப்படிப்பட்ட இவள் விஷயத்தில் நாங்கள் இது என்ன சொல்வது என்பதாக தோழிமார்கள் தாயாரிடம் சொல்கிறார்கள். நிற்கும் நான்மறை வாணர்வாள் தொலைவெள்ளி மங்கலம் கண்டபின், நான்மறைகள் 4 வேதங்கள் அதெல்லாம் நிற்கும் அப்படின்னா ஸ்திரமான அர்த்தம், வேதங்களுக்கு நாசம் கிடையாது, வேதங்களுக்கு உற்பத்தி கிடையாது, அனாதி காலமாக இருக்கு, நித்தியமாக இருந்துருக்கு. என்னென்னைக்குமே வேதங்கள் அதுக்கப்புறம் சமீப காலத்தில் 1000 2000 வருஷம் வந்து அதுக்கு முன்னாடி வந்த புத்தகங்களை இப்போ காணாது போயிருக்கு.
ஆனால் அனாதியா இருக்கக்கூடிய வேதம் மாத்திரம் இருந்துருக்கு இன்னும். அதனால இதுக்கு நிற்கும் நான்மறை அப்படின்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய நான்மறை. அபௌருஷேய நிர்தோஷ அசேஷ வேத வேதாந்தார்த்த பிரவர்த்தகரான திவ்ய ஜனங்கள் வேதவேத்தியமான பகவத் சுரூப ரூப குண விபூதிகளை சாட்சாத்கரித்துக் கொண்டு வாழுகிற திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சாதிச்சுட்டு ஆச்சரியமாக. இங்கே நிற்கும் நான்மறை வாணர்னா இந்த நித்தியமான வேதத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் ஸ்ரீ விஷ்ணுவர்கள். அப்படிங்கிறதை தெரிந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தாம் வாழ்வதற்கு நல்ல இடம் எது அப்படின்னு தேடி பார்த்தார்களாம். வாழ்வதுன்னு என்ன கேட்டால் வெறுமை பொழைப்பு நடத்துறது இல்லை, இந்த ஆத்மா வாழணும், வேதாத்தியனம் பண்ணி வாழணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரியாக வேதாத்தியனம் பண்ணி தானே ஒரு வாழ்வு ஒன்று நமக்கு வரணும்னா அதுக்கு நல்ல இடம் எதுன்னு பார்த்தார்களாம். அப்போ வேதவேத்தியனான எம்பெருமானே இங்கே அவதாரம் பண்ணி இருக்கான்னு சொல்லி துணைவில் இவங்கிடத்துல அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ அங்கேயே இருந்துட்டு அந்த வேதவேத்தியமான பகவத் சுரூபத்தையும் வேதத்திலே சொல்லப்பட்ட பகவானுடைய விபூதிகளையெல்லாம் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இங்கேயே நாம் நிம்மதியாக ஒரு வாழ்வு பெறலாம் அப்படின்னு நினைத்து அவர்களெல்லாம் திரு தொலைவிலிமங்கலத்திலே வந்து அங்கே வாழ்கின்றார்களாம். அதனால வேத வேதாந்த பிரவர்த்தகரான திவ்ய ஜனங்கள் வேதவேத்தியமான பகவத் சுரூப ரூப குண விபூதிகளை சாட்சாத்கரித்துக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் வேதவேத்தியன் அப்புறம் வேதத்துல சொல்லதெல்லாம் அவனுடைய ஆராதனங்கள் அவனுடைய குணங்கள் அவனுடைய விபூதிகள் இதையெல்லாம் அப்படியே நேரம் நாம் சேவித்துக் கொண்டு இருக்கிறோம் தொலைவெளி மங்களத்திலே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இங்கே நிற்கிறார்கள். இங்க வேதத்துக்கு என்ன விஷயம்னா நிற்கும் நான்மறை அப்படின்னு விஷயம். இவர்களுக்கு என்ன விஷயம்னா நிற்கும் நான்மறை வாணர் வாழ் தொலைவெளி மங்களம் இங்கே வாழ்கின்றவர்கள் அப்படின்னா பொதுவாக ஆழ்வாரே ஒருத்தரை பார்த்து இவர் நல்ல வாழ்வு வாழ்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதத்தினுடைய பயனை பெற்றவர்கள் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருப்பவர்கள் அது இல்லாட்டா வீழ்வு ஆகும். ஆனால் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தமா இதுக்கு. அதான் சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் பகவத் அனுபவ ரசத்தாலே சுகியா நிற்கிற திருத்தொலைவெல்லி மங்கலம் அப்படின்னு. ஏன்னா வேதாத்தியனம் பண்ணி பகவத் அனுபவ ரசம் இல்லைன்னு நிற்கிறவங்க அதுவும் சுவாரஸ்யம் இல்லை. அதனால அந்த பகவத் அனுபவ ரசத்தோடு கூட வேதாத்தியன மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு அவர்கள் நல்வாழ்வு பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களாம். அப்படி இருக்கிறது தொலைவில்லை மங்கலம் கண்ட பின் அங்கே போனாள் இவள் இந்த பெண்ணானவள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா அர்க்கம் ஒன்றும் அறவுறாள் அடக்கம் அப்படின்னு ஒன்று அடியோடு இல்லாத போயிடுத்து இவளிடம் திரு தொலைவில்லை மங்கலத்தை கண்ட பின் ஸ்ரீத்வப்ரீத்தமான மரியாதையை கடந்து ஒருவருக்கும் விதேயே என்றியே சொல்லும் சொல்லெல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணவிரான் என்றே எப்போதும் சொல்லி ஒரு சாந்தியும் இன்றியே அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். இவளுக்கு வந்து அடக்கம் அப்படின்னு ஒன்று வேணும் இல்லையோ அந்த அடக்கங்கிறதே கிடைக்காது எல்லாத்தையும் விட்டுட்டான். எம்பெருமானை பற்றி நினைச்சுட்டு இருக்கா லோகத்தில் இருக்கக்கூடிய மரியாதையெல்லாம் மறந்துட்டா எல்லாத்தையும் இந்த லோகத்திலே இல்லை அவள் அர்க்கம் ஒன்றும் அறவுறாள் மலிந்தாள் கண்டீர் இவர் அன்னமீர் இவர் நம்ம எல்லாம் நமக்கு அடக்கமாக இல்லை இவள் மலிந்தாள் நம்மை தாண்டி போனாள் நம்மை விஞ்சி போனாள் அப்படின்னு அர்த்தம் நமக்கு விதையே ஆகாது ஒழிந்தாள் அப்படின்னு இருக்கிறாளே எந்த நிலையில போய் இவளை போய் நம்ம என்ன செய்ய முடியும். முதலிலே நீங்கள் சொல்லியிருந்தீர்களானால் இவளிடம் சொல்லி ஏதாவது இந்த பக்கம் மாற்றலாம். ஆனால் இவள் நிலைமையை பார்த்தால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவளை நாம் என்ன செய்ய முடியும் என்பதாக தோழிகள் சொல்கிறார்கள். கற்கும் கல்வி எல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் என்றே இவர் அழகான வார்த்தை பெரியவர்கள்லாம் படிக்க சொல்வார்கள் கற்கும் கல்வி எல்லாம் கருங்கடல் வண்ணன் அப்படின்னு அழகாக சொல்வார்கள். அதாவது சொல்லும் சொல்லெல்லாம் இவர் இவர் சொல்ற பேசுற பேச்சு இருக்கானா அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பேச்சு வேற எதுவுமே கிடையாது. எதை அதாவது திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்போம் இல்லையா வாய் ஓயாத எல்லாரும் பேசிட்டே இருப்பான். இவர் வாய் ஓயாத பேசுறதெல்லாம் பெருமானை பத்தி தவிர வேறு பேசுவது கிடையாது அப்படின்னு. கருங்கடல் வண்ணன் நீல சமுத்திர வர்ணனான கண்ணபிரான் கிருஷ்ணன் என்னை அனுபவித்த தன் வடிவழகை என்னை அனுபவிப்பித்த உபகாரகன் கற்கும் கல்வி எல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான்னு சொல்றாளாம் இவ எப்ப சொல்லச்சியோ. அப்போ கண்ணபிரான் அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபட்டு இருக்க அது மாத்திரம் இல்லாமல் பிரான்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். பெரிய உபகாரம் பண்ணானா எம்பெருமான் என்ன கேட்டா
எனக்கு தன்னையே கொடுத்திருக்கான், தன்னை அனுபவிக்கும்படியான ஒரு உபகாரத்தை எம்பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறானே அப்படின்னு இதையே சொல்லிருக்கா. கருங்கடல் வண்ணன் கண்ணவிரான் என்று பொதுவாக சமுத்திரம் வந்து கருப்பாக இருக்கும் சொல்லுது, அதான் நீளமா இருக்கும் சொல்றாங்களோ, நீளம்ங்கிறது கூட கருப்பனுடைய ஒரு பிரபேதம் தான். இன்னும் அழகா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க கேட்டானா, எம்பெருமானுடைய திருமேனுக்கு ஏற்றதா இருக்கான் அது. எம்பெருமானும் கருங்கடல் வண்ணனா இருக்கான், கருப்பு வர்ணனாக இருக்கான், சமுத்திரமும் அதுக்கேத்த வாரியாக கருப்பு வர்ணமாக இருக்கிறது அப்படின்னு இது இன்னும் வேடிக்கையாக சொல்வார்கள். எம்பெருமான் இருக்கிறபடினால் தான் அதுவே கருப்பாக இருக்கு என்பதாக, சமுத்திர சாயியா இருக்கிறபடினால் தேக கற்கும் கல்வி எல்லாம் கருங்கடல் வண்ணன். இந்த இடத்துல கடல் வண்ணன்னா கருப்பாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், கடல் போலே ஆச்சரியமான ஒரு கிருஷ்ண சியாமனாக இருக்கக்கூடியவன் மாத்தமல்ல, கடலுடைய வண்ணம் எல்லாம் வச்சுருக்கான் எம்பெருமான், அதனுடைய சுபாவங்கள் எல்லாம் எம்பெருமான் கிட்ட இருக்கு. இப்படி ஆனால் கடலை முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ள முடியாதோ, அது மாதிரி எம்பெருமானையும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. இப்படி ஆனால் கடலானது தனக்குள்ளே ஏகப்பட்ட ஜீவிகளை வைத்து ரட்சிக்கிறதோ, அது மாதிரி எம்பெருமானும் ஏகப்பட்ட ஜீவிகளை தான் வைத்து ரட்சிக்கிறான். எப்படி கடலானது கரையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட கடல்ங்கிறது தேவையா, கடல் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளையும் ஜீவிக்க முடியாதோ, அந்த மாதிரி எம்பெருமான் வந்து தன்னை ஆசிரிக்காதவர்களா இருந்தா கூட அவர்களுக்கும் கூட ஒரு வாழ்வை எம்பெருமான் கொடுத்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படியாக பார்த்தோம்னா எத்தனையோ விஷயம் இந்த கடலுக்கும் எம்பெருமானுக்கும் சாதிருஷ்யங்கள் எல்லாம் இருந்தது, அதனால கடல் வண்ணன் சொல்லலாம். அதனால வாயை திறந்து பேசினால் கருங்கடல் வண்ணன் கண்ணவிரான் அப்படின்னு இப்படியே சொல்லி சொல்லி இருக்கிறார்கள். இந்த பெண் இருக்கிறார், ஒர்க்கம் ஒன்றும் இழல், ஒர்க்கம்னா ஒரு ஓய்வு கிடையாது, ஓயாமல் இதையே சொல்லி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். உகந்து உகந்து உள்மகிழ்ந்து குமையுமே ஏ சொல்லிந்த, இதில் ஒரு சந்தோஷம். எம்பெருமான் திருநாமத்தை சொல்லும் போதெல்லாம் அவள் திருநாமத்தை சொல்ல 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 சந்தோஷித்து சந்தோஷித்து திருநாமம் சொல்லி இறத்தாலே உத்தரோத்தரம் பிரீதி மேலும் இன்னும் பிரீதி அதிகமாக தான். கருங்கடல் வண்ணன் கண்ணவிரான், கருங்கடல் வண்ணன் கண்ணவிரான், தேவதேவ விரான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க முடியுமால, பிரீதி ரொம்ப அதிகமாக போய் அதிலே குழைந்து போயிருந்தாள் அப்படின்னு சாதிக்கிற ஒரு சாந்தியுமின்றியே ஒரு சிராந்தியுமின்றியே, சிராந்தினா விசிராந்தி, சிராந்தினா ஓய்வு, ஓய்வு எதுவுமே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஓயாதன்னு சொல்றவள் ஒரு சிராந்தியுமின்றியே அவன் திருநாமங்களை சொல்ல சொல்ல மேன்மேல் என வந்த பிரீதி பரம்பரையாலே அத்தியந்தம் அவசன்னை ஆகான் என்றாள் அப்படின்னு திருநாமத்தை சொல்லி அதனால இன்னும் பிரீதி அதிகமாகிறதே தவிர அது ஒன்றும் குறைய மாட்டேங்கிறது, ஒரு போக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி இல்லை, இன்னும் இன்னும் பிரீதியை அதிகரிக்க செய்கிறது. இப்படி அவள் திறத்தில் அபினிவேஷ்ட அவன் திறத்தில் அபினிவேஷ்டையான இவனை என்னால் நிவர்த்திப்பிக்க ஒண்ணாது என்கிறாள். இந்த பாசுரத்தினை பரம தாற்பயம் சொல்ற, இப்படி எல்லாம் உள்மகிழ்ந்து கொழியும்படியாக எம்பெருமான் திறத்திலே மிகவும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இவளை நாம் இனிமே எப்படி மாற்ற முடியும், அந்த எம்பெருமானை நீங்கள் இவளை சேவை பண்ணி வைத்தீர்கள், அங்கே பரம வைதிகனான எம்பெருமானை சேவித்த இவள் இனி நம்ம எல்லாம் விஞ்சில் இருக்கிறாள், இவளை நாம் மாற்ற முடியாது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். அடுத்த பாசுரம், உடையும் வான்முகத்தேழையை தொலைவில் இவங்கலம் கொண்டு புக்கு இதைக்குள் சோதி செந்தாமரை கண் பிரான் இருந்தமை காட்டி நீர் மழை பெய்தால் ஒக்கும் கண்ண நீரினொடு அன்று தொட்டும் மையாந்து இவள் நுழையும் சிந்தையள் அன்னவீர் தொழும் அத்திசை உற்று நோக்கியே நவீர். இவள் மிக அழகானவள், ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய திருமுகத்தை உடையவள். இவளை நீங்கள் அவன் வீட்டிருக்கக்கூடிய திரு தொலைவில்லிமங்கலம் என்ற நகரத்திலே கொண்டு போய் அவனை சேவை பண்ணி வைத்தீர்கள். அவன் தன்னுடைய திருமேனியிலே ஆச்சரியமான ஆபரணங்களை சாத்திக்கொண்டு மிக மிக பிரகாசமாக எல்லா பிரகாசத்தையும் தன்னிடம் வைத்து கொண்டு சேவை சாதித்தான். அந்த செந்தாமரை கண்ணான எம்பெருமான், அவன் பரம உபகாரகனான எம்பெருமான், அவன் இருந்ததை நீங்கள் காட்டினபடியினாலே அன்று தொடங்கி இப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்றால், மழை பெய்தாலுக்கும் கண்ணநீர்,
மழை பெய்தால் எப்படியோ அதே போல கண்ணிலிருந்து நீர்கள் மழை போல கொட்டி கொண்டே இருக்கிறதாம். அப்படியே மோகித்து மோகித்து இந்த பெண் பிள்ளையானவள் எம்பெருமானிடமே தன்னுடைய அவனுடைய வடிவழகிலேயே தன்னுடைய மனசை மொத்தமும் முழுவதுமாக சமர்ப்பித்து விட்டு நிற்கிறார். இவள் பார்க்கக்கூடிய பார்வையை கூட எதிரே வந்து யார் நின்றாலும் அவர்களை எல்லாம் பார்ப்பதே கிடையாது. அந்த திருத்தோலை வில்லி மங்கலம் எம்பெருமான் எந்த திக்கிலே இருக்கிறானோ அந்த திக்கிலேயே உற்று நோக்கி கொண்டே இருக்கிறாள் என்பதாக இந்த பாசுரத்தை அர்த்தம். குழையும் வான்முகத்தேழையை தொலைவில்லி மங்களம் கொண்டு இவளை போய் என் கை சென்று போனங்களே, இவள் எப்படிப்பட்டவள்? குழையும் வான்முகத்து ஏழை அப்படிங்கிற நிரவதிக சௌந்தரிய சௌகுமாரிய தார ஜென்ம பூமியாயான திருமுகத்தை உடையவளாய் பண்டே எம்பெருமாந்திரத்தில் அதி சபலையாயிருந்த இவளை தொலைவில்லி மங்களத்திலே கொண்டு புக்கு அப்படின்னு பிள்ளா அழகா சாதிக்கிற இவளுடைய அழகை முதல்ல பார்க்கணும். ரொம்ப குழைகின்ற ஒரு அழகு இருக்கான், குழைந்து போகும்படியாக இருக்கான். அதாவது திருமுகத்தை பார்த்தாலானால் அது அத்தனை மிருதுவாக இருக்கான், அதுல கை வைத்தால் அப்படியே உருகிவிடும் போல வெண்ணெய் மாதிரி என்றெல்லாம் சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி அத்தனை அளவு சுகுமாரமாக அந்த அளவு மிருதுவாக இருக்கிறார் முகத்திலே. அப்புறம் வான்முகம் அப்படின்னா பிரகாசமான காந்தி பூர்ணமான ஒரு முகம் என்பதாக அர்த்தம். ரொம்ப பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய இந்த முகத்தை உடையவள். அப்போ இவளை போய் நீங்கள் அழைத்து கொண்டு போனீர்கள். அது மாத்திரம் இல்ல, குழையும் வான்முகத்து ஏழையை எம்பெருமானுக்கு ஏற்ற மாதிரியான திருமுகத்தை உடையவள். அது மாத்திரம் இல்லாமல் ஏழையாக இருக்கிறார் அப்படின்னா அதி சபலையாக இருக்கிறான் வியாக்கியம் பண்ணியிருக்கார். அதாவது எம்பெருமானிடம் திருத்தொலைவெல்லி மங்களம் எம்பெருமானிடம் ஏற்கனவே மிகவும் ஆசைப்பட்டு அவரிடமே தன் மனசை பறிகொடுத்து இருக்கக்கூடியவள் இவள். எல்லாத்தையும் பறிகொடுத்து இருக்கிறவன் ஏழை இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமானிடம் ஏற்கனவே தன் மனசை பறிகொடுத்து விட்டு இருக்கக்கூடிய இவளை போய் தொலைவெல்லி மங்களம் கொண்டு கொண்டு போனீர்களே. இவள் எம்பெருமானுடைய பிரிவை தாங்கக்கூடியவளாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் குழையும் முகம் எதையுமே தாங்காது. இந்த முகத்தை பார்த்தால் நாம் தொட்டாலும் தாங்காது, நாம் தீக்ஷமாக பார்த்தாலும் தாங்காது, அந்த மாதிரியாக அப்படி குழையும்படியான முகத்தை உடையவள். அது மாத்திரம் இல்லாமல் பிரகாசமான உடையத்தை உடையவள். அதனால எம்பெருமானுடைய பிரிவை எல்லாம் இவள் தாங்க மாட்டாள். எம்பெருமானை நினைத்து நினைத்தே பிரகாசித்து இருக்கக்கூடிய ஒரு முகத்தை உடையவள். பிரம்ம விதைவ சௌமியதே முகம் பாதி அப்படின்னு இடத்துல வரும். எம்பெருமானவே நினைச்சுட்டு இருக்கான் இருக்கான் இல்லையோ, அவருடைய முகம் பார்த்தா பிரகாசமா இருக்குமா? உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருந்தால் வெளியிலே முகத்துல தெரிஞ்சிருவான். கோபம் இருந்தால் அது முகத்துல கட்டாயம் தெரியும். மனசுல வந்து சந்தோஷம் இருந்தால் அதுவும் முகத்துல கட்டாயம் தெரியும். கோபமோ சந்தோஷமோ பயமோ வருத்தமோ எதுவானாலும் முகத்தில் தெரியும். ஏன் முகத்தை இப்படி வருத்தமாக வச்சுட்டு இருக்க, ஏன் இப்படி சோகமா வச்சுட்டு இருக்க, ஏன் இப்படி கடுகடுன்னு வச்சுட்டு இருக்க அப்படின்னா கேட்கிறோம் இல்லையோ. கடுகடுன்னு வச்சுட்டு இருக்கேன்னா அந்த முகத்தை எடுத்து கடுகடுன்னு வச்சுட்டு இருக்க அப்படி கிடையாது. ஆனால் இவர்கள் மனசுல இருக்கிறது அந்த முகம் காட்டிடும். அதுக்கு அந்த முகம் அப்படிதான், பொதுவாக எல்லாருக்குமே அப்படிதான். அப்போ உபநிடத்தை என்ன சொல்றதுன்னா, உங்க மனசுல பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் இருந்தால் அப்ப முகம் பிரகாசமா இருக்கும். அது வந்து ஒரு கதையில வேடிக்கையாக சொல்றது. ஒரு ரிஷியானவர் திரும்பி வந்து ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு சிஷ்யன் வந்து பாக்குற, பார்த்தா அவன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்ப சிஷ்யன் கேக்குற, பிரம்மஜானி போல உன் முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கு, உள்ளுக்குள்ள பரமாத்மா உள்ள வச்சுன்னு இருக்கியா, மனசுக்குள்ள உனக்கு பரமாத்மாவை பத்தி உபதேசம் பண்ணது யாரு, நான் ஊர்ல இல்லையே அப்படின்னு கேக்குற. அப்புறம் அவன் சிஷ்யன் சொல்றான், அக்னிகள்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கு. உபகோசலன்னு பேர் உனக்கு, அக்னிகள்லாம் எனக்கு வந்து நிறைய பிரம்ம வித்தியெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றான். அதனால வசதி கிருதி சனாசனேஷத்தின்னு பகவதி சிவமான் ஜெகதோஷ சௌமிய ரூபகா, உள்ளுக்குள்ள பகவான் இருந்தான் இவனுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். மாத்திரமில்ல இவனுக்கு உலகமே பிரகாசமா இருக்கும். மொத்தம் எங்க பார்த்தாலும் உலகத்துல எல்லாமே பிரகாசமா இருக்கும், இவனுக்கு உள்ளுக்குள்ள பகவான் இருந்துட்டான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவள் இவள் உள்ளுக்குள்ள எம்பெருமானை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முகமோ எம்பெருமானுடைய பிரிவை தாங்காது. அப்படி குழையும் வான்முகத்து ஏழையை எம்பெருமானுமே ஈடுபட்டு ஈடுபட்டு தன் மனசை பறிகொடுத்து இருக்கக்கூடிய இவளை தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு, தொலைவில்லி மங்கலத்திலே கொண்டு போய் காட்டினீர்கள். யாரை காட்டினீர்கள்? எம்பெருமானை காட்டினீர்கள். எப்படிப்பட்ட எம்பெருமானை காட்டினீர்கள்?
இழைகொள் சோதி செந்தாமரை கண் பிரான் இருந்தமை காட்டி நீர். இழைகொள் சோதி ஆபரணங்கள், இடையின ஆபரணங்கள் திருமேனியிலே சாத்திக் கொண்டிருக்கிற திவ்யாபரணங்களுடைய காந்திகளையெல்லாம் சமுத்திரத்திலே கோஷ்பதம் போலே தன்னுள்ளே அடக்கி கொள்ளானிருக்கிற அப்படின்னு திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டானா, எத்தனை திருவாபரணங்கள் போட்டா அதுக்கெல்லாம் என்ன பிரகாசமோ எல்லாம் இயல்பாகவே இவன் திருமேனியில மொத்தமே இருக்கான். திவ்ய பூஷணங்களுடைய பிள்ளான் சாதிக்கிற தன்னுடைய திவ்ய பூஷணங்களுடைய நிரவதிக ஜோதிஷ் வெள்ளமெல்லாம் தன்னுள்ளே அடங்கும்படி பெருகுகிற நிர்வேதிகமான ஜோதிஷின் வெள்ளத்திலே பரிபூர்ணமாய் அப்படின்னு எம்பெருமாண்டி திருமேனி அப்படி இருக்கா. எம்பெருமாண்டி திருமேனியை பற்றியே வேதம் சொல்லிச்சு, எப்பவுமே ஜோதிஷ் தான் சொல்லும், திருமேனியை பற்றி சொல்லச்சு எல்லாமே ஜோதிஹி அப்படின்னு சொல்லும் வேதம். ஏன்னா அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய திருமேனியா. இந்த திருமேனிக்கு எத்தனையோ திருவாபரணங்கள்லாம் காட்டுகிறார்களே, ஆனா உண்மையில அந்த திருவாபரணங்களுடைய ஜோதிஷ் எல்லாம் இந்த திருமேனியில ஏற்கனவே இருக்கான். திருவாபரணத்தினாலே ஒன்றும் வேண்டாம். அதனால இழை கொள் அப்படின்னா ஆபரணத்தினுடைய பிரகாசங்களை எல்லாம் தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமேனியிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு. சமுத்திரத்திலே கோஷ்பதம் போலே தன்னுள்ளே அடக்கி கொள்ள நிற்கிறான்னு சாட்சா சாதிக்கிறார். இந்த காந்தி எல்லாம் எம்பெருமான். திருவாபரணங்கள் எத்தனை திருவாபரணங்கள் வைரத்துல ரத்தனத்துல என்னென்ன பண்ணோமோ எல்லா திருவாபரணத்துடைய பிரகாசமும் மொத்தம் இவன் உடம்புல இருக்கான், திருமேனியில இருக்குன்னா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா நினைக்க வேண்டாம். சமுத்திரத்திலே கோஷ்பதம் போலே அப்படிங்கிற ஒரு சமுத்திரத்துக்குள்ள ஒரு சின்ன குட்டை ஒரு குளம்படி தண்ணீர் இருக்குன்னா எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த ஆபரணங்களுடைய பிரகாசங்கள் எல்லாம் எம்பெருமான் திருமேனியில ஏதோ ரொம்ப கொஞ்சம்தான். எம்பெருமான் திருமேனி பிரகாசம்னு பார்க்கும்போது திருவாபரண பிரகாசங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப கொஞ்சமான விஷயம். அந்த மாதிரி அத்தனை காந்தியை தன் திருமேனியிலே வைத்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அந்த திருமேனியில அதுக்கும் மேல என்ன இருக்குன்னு கேட்டா செந்தாமரை கண் பிரான், அங்கே செந்தாமரை கண் பிரான் அப்படின்னு அப்படிப்பட்ட திருமேனியில செந்தாமரை கண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிரவதிக ஜோதிஷின் வெள்ளமெல்லாம் தன்னுள்ளே அடங்கும்படி பெருகுகிற நிரவதிகமான ஜோதிஷின் வெள்ளத்திலே பரிபூர்ணமாய் அலர்ந்தது ஒரு தாமரை தடாகத்தினுடைய குளிர்த்தியையும் அழகையும் உடைத்தான திருக்கண்களை உடையனாயிருந்த எம்பெருமான் அப்படிங்கிற செந்தாமரை கண் அப்படின்னு ஒரு அழகான ஜோதிஷ் வெள்ளமான திருமேனிகள். ஒரு வெள்ளம்னு இருந்தால் அதுல தாமரப்பு இருக்க முடியும், பெரிய தடாகத்துல ஜலம் நிறைந்த தடாகத்துல தாமரப்பு இருக்க முடியும். அந்த மாதிரி ஜோதிர் வெள்ளமாக சௌந்தரிய வெள்ளமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஒரு திருமேனியில இருக்கக்கூடிய தாமரைப்பூ தான் எம்பெருமானுடைய திருக்கண்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ வெள்ளத்துல இருக்கக்கூடிய தாமரைப்பூக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா, அது கார்த்தால சூரியோதயத்தினாலே மலர்ந்து இருக்கும் போது அப்போது மலர்ந்த தாமரைப்பூ எத்தனை அழகா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மலர்த்தி எம்பெருமான் திருக்கண்கள் இருக்கிருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் அது வெள்ளத்திலேயே ஜலத்திலேயே இருந்து கொண்டு இருப்பதால் அந்த தாமரைப்பூக்கு ஒரு குளிர்ச்சி அப்படின்னு ஒன்று உண்டு. அது வெளியில வந்துட்டுனா குளிர்ச்சி வராது, சூரியோதயம் பட்டு தான் தாமரைப்பூ மலரும். ஆனால் என்ன வெயிலா இருந்தாலும் ஜலத்துல தாமரைப்பூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு ஒரு குளிர்ச்சி இருந்துட்டே இருக்கும் ஜலத்திலேயே இருக்கு அப்படின்னா. வெளியே எடுத்தா தானே வாடி போகும், ஜலத்திலேயே இருந்தால் அதுக்கு தாமரைப்பூக்கு எப்படி குளிர்ச்சி இருக்குமோ அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருக்கண்கள்ல எப்பவுமே ஒரு குளிர்ந்த கடாட்சம் தான் எப்பவுமே இருக்கே தவிர குளிர்ச்சி தான் இருக்கு தவிர வேற கிடையாது. நயனே விஷா கலேந்தோஹோ அப்படின்னு சொல்ற எம்பெருமானுடைய திருக்கண்கள்ல தயாதேவியினுடைய ஒரு சகோதர பாவம் தெரியலாம், தாரா மைத்திரியும் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியலாம். அதனால எப்பவுமே சுவாவமாவே அந்த கண்கள்ல ஒரு குளிர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்ட அதாவது சொல்ல தாமரை தடாகத்தினுடைய குளிர்த்தியையும் அழகையும் உடைத்தான அப்படின்னு இந்த ரெண்டும் இருக்கு, குளிர்ச்சியும் இருக்கு அழகு இருக்கு. தாமரை குளத்தினுடைய அப்படின்னு சாதிக்கிற செந்தாமரை கண் பிரான் இருந்தமை காட்டி நீர். அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே இருக்கக்கூடியதை அந்த திருத்திருவெளி மங்கலத்திலே நீங்கள் கொண்டு போய் அவனுக்கு காட்டினீர்கள் அப்படின்னு. மனத்திலே பிரேம காருண்ய வாத்சல்யாதிகள் எல்லாம் பிரகாசிடங்களாம்படி அதிரமணீயங்களான விலோசனங்களை உடையவன் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நம்ம உள்ள இருக்கக்கூடிய பாவம் வெளியில தெரியும் அப்படின்னு
அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய மனசுக்குள்ளே எப்பவுமே ஆச்சத்தை விட்ட தயை தான் இருக்கு. அப்படின்னால அந்த தயை தெரியறதான் அந்த திருக்கண்களில். அதனால அது குளிர்ச்சியாக கண்ணுலையும் தெரியும். கோபமோ தாபமோ வெக்கமோ இல்ல பயமோ எல்லாம் கண்ணுல தெரியும் இல்லையோ. எம்பெருமான் திருக்கண்ணியே அப்படி தாமரைப்பூ மாதிரி மலர்ந்திருக்கணும். உள்ள இருக்கக்கூடிய வாத்சல்யங்கள்லாம் இருக்கிற அப்படின்னால அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையனா இருந்த எம்பெருமான் எழுந்தி எழுந்தருளி இருந்த இருப்பை காட்டி நீர் அவன் எத்தனை ஆச்சரியமாக அங்கே எழுந்தருளி இருக்கான். அது போய் நீங்கள் போய் இந்த பெண்ணுக்கு போய் காட்டி கொடுத்தீர்களே அப்படின்னு. தோதி வெள்ளத்துலே எழுவதோர் உரு என்கிறபடியே ஆத்மீய காந்தி மண்டலத்துக்குள்ளே எழுந்தருளி இருந்த ஆச்சரியத்தை காட்டி நீர் அப்படிங்கிற அழகான விஷயம். அங்கே எம்பெருமானை காட்டுகிறேன்னு சொல்ல எம்பெருமான் இருந்தவை காட்டி நீர் அப்படின்னார். அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருந்து இருப்பை காட்டி நீர் அப்படிங்கிறார். அதாவது அவனுடைய அந்த பெருமாள் சேவின்னா வெறும் போய் சேவிச்சுட்டு வருது இல்லை. பெருமாள் சேவின்னா பெருமாள் எத்தனை ஆச்சரியமாக இருக்கார், எத்தனை ஆச்சரியமாக வீட்டிலிருந்த திருக்கோலத்துல இருக்கார். இதெல்லாம் பாருங்க, எத்தனை ஆச்சரியமாக நின்ற திருக்கோலத்துல இருக்கார், எத்தனை ஆச்சரியமாக மாலை சாத்தி கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் சேவிங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியாக திரு தொலைவெள்ளி மங்கலத்திலே போய் பட்டன் போய் பெருமாள் சேவிச்சு பட்டன் வருது இல்ல, அந்த எம்பெருமான் இருந்த வைபவம் இருக்கு இல்லையா, அந்த வைபவத்தை நீங்கள் காட்டினீர்கள் அப்படின்னா. இங்க வந்து பொதுவாக திருத்துறைவெள்ளி மங்கலம் அப்படின்னு அதுக்கான விசேஷங்கள் எல்லாம் சொல்லும் போது போன பாட்டுல நிற்கும் நான்மறை வானர்வாழ் தொலைவெள்ளி மங்கலம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன் பாட்டுல கரைகொள் பைமொழில் தன்பனை தொலைவெள்ளி மங்கலம் அப்படின்னா. அதுக்கு ஒன் பாட்டுல குமிரும் ஓசை விழவொளி தொலைவெள்ளி மங்கலம் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொல்ற. இந்த பாட்டுல தொலைவெள்ளி மங்கலத்துக்கு என்ன பெருமையை சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற பெருமை தான். இப்போ அதே வைதிகர்கள்லாம் இருக்க அதெல்லாம் இருக்கட்டும், இப்படிப்பட்ட எம்பெருமான் அங்கே எழுந்தடி இருக்கிறான் அப்படின்னு அதுதான் பெருமை. அத செந்தாமரை கண் பிரான் இருந்தவை காட்டி நீர். பிரான்னு சொன்ன பிரான உபகாரங்கள் அர்த்தம். இப்படிப்பட்ட சௌந்தரியத்தை உடைய எம்பெருமான் அந்த சௌந்தரியத்தை நமக்கு கொடுத்துவதற்காக, நமக்கு கொடுத்து பரம உபகாரம் செய்வதற்காக எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் திருத்தொலைவெள்ளி மங்கலம் என்பதாக தாத்பரியம். அப்படி எம்பெருமான் இருக்கக்கூடிய அதை காட்டினீர்கள், அந்த சௌந்தரியத்தை காட்டினீர்கள், அந்த ஆச்சரியத்தை காட்டினீர்கள். அங்க சாஸ்திரம் அழகா சொல்ற இன்னொரு விஷயம் சாதிக்கிறார். இருந்த இருப்பை காட்டினீர் அவ்வூரிலே ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தியை காட்டின அளவன்றிக்கு இவளுக்கு அவ்விடத்திலே எம்பெருமானுடைய அழகையும் காட்டி கொடுத்தோகோள் அப்படின்னு சாட்சா சுவாமி காட்டிக்கிறார். போன பாட்டில் சொன்னார் திருத்தொழில் மங்கலத்தில் எத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்கார்கள் அப்படின்னு காட்டினோம். அதுக்கு முன் பாட்டில் பார்த்தும்போது அங்க இருக்கக்கூடிய உத்தியானங்கள் முதலானதெல்லாம் காட்டியிருந்தோம். அதெல்லாம் கூட பரவாயில்ல, சாட்சாத்து சோதி வெள்ளத்திலே எழுவதோ ரூபம் சொல்லும்படியாக ஜோதிர்மயமான சகல சுந்தர ஒரு சாகரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வடிவழகு, அந்த வடிவுகளை அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைபவத்தை நீங்கள் காட்டினீர்களே, இனிமே என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார். சீவேஸ்வரர்களை காட்டின மாத்திரம் இல்லாமல் அந்த எம்பெருமானுடைய ஒரு சௌந்தரியத்தை காட்டி கொடுத்தீர். அதுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா அன்று தொட்டு மழை பெய்தாதக்கும் கண்ண நீரினோடு அன்று தொட்டும் அன்னைக்கு ஆரம்பிச்சு நீங்க என்னைக்கு காமிச்சு கொடுத்தோங்களோ அன்னிலிருந்து ஆரம்பிச்சிருக்கா கண்ணிலிருந்து ஜலஞ்சலமாக கொட்டிக்கொண்டே இருக்கிறதாம். பெரிய மழை பெய்தா நிற்கும் அந்த மாதிரியாக கண்ணிலிருந்து ஜலம் கொட்டி கொண்டு இவர்கள் இருக்கிறார். இதே எம்பெருமானிடம் சிந்தை மையாந்து இவள் நுழையும் சிந்தையள் மையாந்து மோகித்து அப்படின்ற அன்று தொட்டு மழை பெய்தாலுக்கும் கண்ணீருடு மயங்கி அக்கண்களையே நினைத்து அந்த திசையை நோக்கி தொழா நிற்கும் அப்படிங்கிற பிள்ளான் சாதிக்கிறார். அப்போ மயங்கி மயங்கி அப்படியே இருந்திருக்காள். அவள் வந்து இவனுடைய மனசெல்லாம் மொத்தமுமே அந்த எம்பெருமானிடம் ஈடுபட்டு விட்டது. நுழையும் சிந்தைகள் எம்பெருமானிடம் மனசு மொத்தமாக நுழைந்து விட்டது. இனிமே மனசு இவளுக்கன்னு தனியா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியாக அவனுடைய வடிவேலைகளிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவள், அந்த வடிவேலைகளையே தன்னுடைய மனசை பறிகொடுத்தவள் என்று அர்த்தம். அத்திசை உற்று நோக்கியே அந்த திரு தொலைவில் மங்கலம் இருக்கக்கூடிய திக்கு இருக்கு இல்லையா, அந்த திசையே உற்று பார்த்து கொண்டே இருக்கிறாள், அந்த திக்கை நோக்கியே தொழுது கொண்டே இருக்கிறாள். ஏன்னு கேட்டானா அக்கண்களையே நினைத்து அந்த எம்பெருமானுடைய அந்த கண்களை செவித்தாள் இல்லையா, அது செவித்த அப்புறம் அப்ப அதையே நினைத்து நினைத்து
தன் பார்வையெல்லாம் அந்த திக்கிலேயே இருக்கும்படி வேற யாராவது எதிர்க்க வந்து இருந்தா கூட தெரியாது, வேற யாராவது ஏதாவது சொன்னா கூட தெரியாது, வேற ஏதாவது கையை ஆட்டினார் கூட தெரியாது. அப்படியே அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய திக்கையே திசையே இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பவுமே எம்பெருமான் இருக்கக்கூடிய திசைங்கிறதுக்கே ஒரு விசேஷம், ஒரு விசேஷம் உண்டு. பொதுவாக என்ன சொல்றார் அப்படின்னா, பெருமாள் இருக்கக்கூடிய திசையை பார்த்து சேவித்தாலே அந்த பெருமாளை சேவிச்சதாகும் தான் அப்படின்னு நித்திய அனுஷ்டானத்திலே பெருமாளை காமிச்சிருக்கார். முதல்ல எப்படி பார்த்துக்கோ, ஸ்ரீரங்கம் இருக்கிற பக்கம் பார்த்து கை கூப்பிட்டு ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணா நிவாசம், திருவேங்கடமலை இருக்கக்கூடிய திக்கை பார்த்து கை கூப்பிடுவார். ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம், பெருமாள் வரதராஜ பெருமாள், ஸ்ரீ ஹஸ்தி செயலி சிகரோஜ்வல பாரிஜாதம், திருநாராயண பெருமாள், ஸ்ரீமன் ஸ்ரீசம் நமாமி சிரசா எது செயல தீபம் என்பதாக அந்தந்த திக்கிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து நாம் வந்து சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக ஒரு ஒரு அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானத்தை பெரியவர்கள்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். மாயனை வந்து வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லும்போது கூட, ஏன் வடமதுரை மைந்தனை அப்படின்னு நாச்சியார் சொன்னார் அப்படின்னா, நாச்சியார் சீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய நாச்சியார் சுடி கொடுத்த நாச்சியாருக்கு வடக்கு பக்கம் மதுரையிலே எம்பெருமான் கண்ணன் இருந்தபடினாலே அந்த வடக்கு திக்கில ஒரு கௌரவமா எப்பவுமே, அதனால அதையே எப்பவுமே சேவித்து கொண்டு வடக்கு பக்கமே பார்த்து கொண்டே இருக்கிறாளாம். அதனால வெறும் மதுரையெல்லாம் சொல்ல மாட்டார், வடமதுரை மைந்தனை அப்படின்னு அந்த திக்குக்கும் சேர்த்து, அதாவது எம்பெருமானுடைய சம்பந்தத்தினாலே அந்த மதுராபுரி அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு எந்த பெருமை இருக்கோ அதே மாதிரி வடக்குன்னு அந்த திக்குக்கே பெருமை, அந்த தேசத்துக்கு பெருமை மாதிரி, அந்த காலத்துக்கு பெருமைன்னு ஆற மாதிரி அந்த திசைக்கே ஒரு பெருமை இருக்கு என்பதாக நினைப்பார்களாம். அதனாலே அந்த மாதிரி ரீதியில இவள் அந்த திக்கையே நோக்கி தொடான்னு இருக்கும், வேற எதுவும் சேவிக்க மாட்டார், அந்த திசையே சேவிச்சுட்டு இருப்பார் இவர் அப்படிங்கிற. இவன் தொழும் அத்திசை உற்று நோக்கியே, அந்த திசையே இப்படி நன்னா வைத்தகன் வாங்காமல் பார்த்துக்கொண்டு அந்த திசையே சேவித்து கொண்டிருக்கிறார். பிரபத்தேசம் கிரிபிராயன் மலையே சேவித்த மாதிரி இவள் வந்து அந்த திசையே சேவித்துக் கொண்டிருக்கிறார். இதை பத்தி விஸ்தாரமாக அடுத்த பாட்டுக்கு வரப்படும். நோக்குமேல் அத்திசையல்லால் மறு நோக்கிலள் வைகள் நாளும் என்பதாக அடுத்த பாட்டுமே வரப்போகுது. இப்போ இப்படிப்பட்ட இவளை ஆசைப்பட்டால் கிடைக்குமோ, இங்கே ஒரு விஷயம் சாட்சாத் சொன்ன, ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவ அனுபஷ்யதி என்னுமா போலே பார்த்து அஞ்சலி பண்ணான் என்றாள் அப்படின்னா, பார்த்து கைகூப்பின் இருக்கான், விண்ணை தொழுது அவன்மேவோ வைகுண்டம் என்று கைகூப்புங்கிற மாதிரி ஆகாசத்தை பார்த்து எம்பெருமான் இருக்கக்கூடிய சீவை கொண்டு இங்கேதான் இருக்குன்னு கை கூப்பிடலாம், அந்த மாதிரியாக கை காட்டுறாளாம், கை கூப்பிடறாளாம். அந்த மாதிரியாக இவர் வந்து அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய திசையே பார்த்து இவர் கை கூப்பின் இருக்காள், தொழுதுன் இருக்காள். சீதா பிராட்டி போல, சீதா பிராட்டியானவர் அசோகவனத்தில் இருந்தாவ ராவணன் சிறைப்பிடிச்சு வச்சபோது ஆனால் இப்படியே பார்த்துட்டு இருக்காரா, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு, எங்க பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா ராமாயணத்தில் அழகா சொல்றார், நைஷா பஷ்யதி ராட்சசியா நேமான் புஷ்பஃபலத்ருமான் ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவ அனுபஷ்டி, ஸ்ரீராமனையே பெருமாளையே பார்த்துட்டு இருக்கார், பெருமாள் இருக்கக்கூடிய திக்கிற்கு இல்லையா அந்த திக்கிலேயே அவனையே பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு. நைஷாபஷ்டி ராட்சசியா, இந்த ராட்சசிகள்லாம் சுத்தி நிறைய பேர் இருக்காங்களோ அவர்களை எல்லாம் பார்க்கறதே கிடையாது. நேமான் புஷ்ப பல குருமான், புஷ்பங்களையோ பழங்களையோ மரங்களையோ அசோகவனத்துல பூத்து குலுங்கக்கூடிய அதெல்லாம் எதுவும் பார்க்கறது கிடையாது, அதாவது கெட்டதையும் பார்க்கறது இல்லை நல்லதையும் பார்க்கறது இல்லைன்னு. புஷ்ப பழங்கள்லாம் நல்லது, இந்த ராட்சசிகள்லாம் கெட்டதுன்னா என்ன அர்த்தம்னா பயமுறுத்தக்கூடியது, பயமுறுத்தக்கூடியதான ராட்சசியெல்லாம் பார்த்து பயங்கிறது கிடையாது, சந்தோஷம் ஊத்தக்கூடியதான புஷ்ப பழங்களை எல்லாம் பார்த்து ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஒரு பிரீத்தி அப்படின்னு கிடையாது, எதுவும் கிடையாது. பின்ன என்னதான் இருக்கு மனசுல அப்படின்னா, ஏகஸ்த ஹிருதயா, ஒரே மனசுல ஒண்ணு தவிர வேற கிடையாது, பெருமாள் ஸ்ரீராமன் தவிர வேற கிடையாது. ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவ அனுபஷ்யதி அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொன்னது, இந்த ஸ்லோகத்தை சாமி தேசியம் பல இடங்கள்ல எடுத்திருக்கார். இது எதுக்காக எடுத்திருக்காருன்னா, சரணாகதி பண்ணவனுடைய ஒரு நிலைமையை சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அடியனும் பல தடவை சொல்லியிருக்கேன், அதாவது என்ன அர்த்தம் கேட்டானா, சரணாகதி பண்ணவன் என்ன கேட்டா, துக்கமெல்லாம் வரத்தான் வரும், துக்கங்கள்லாம் வரத்தான் வரும், சீதா பிராட்டியை சுத்தி நின்று ராட்சசிகள்லாம் உன்னை கொன்னுடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி, ராவணன் வந்து மிரட்டி, இந்த ராட்சசிகள்லாம் மிரட்டி, உன் உயிரை நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்லாம் மிரட்டி, நீ வந்து இன்னும் துர்வழியில நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்டாகணும் அப்படின்னா, இதை காட்டிலும் கஷ்டம் லோகத்தில் யாருக்கும் வராது. அப்படிப்பட்ட ஒரு சிறையிலே இருக்க வச்சு அதுலேயும் அத்தியந்தம் வந்து மோசமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி
இப்படி எல்லாம் இருக்கும்போது சீதா பிராட்டியை அழும்படியாக அந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை எல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஒரு கஷ்டம்ங்கிறது யாருக்கும் வர. அதே மாதிரி பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படணும்னா அசோகனம் மாதிரி எதுவும் கிடையாதான். அசோகவன தோட்டம் வந்து ராவணனுடைய அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய காடு அசோகனங்கிறது. அதுல எத்தனை புஷ்பங்கள், எத்தனை மரங்கள், எத்தனை சொர்ண வேதிகள், எப்படி ஒரு நதியே போயின்னு இருக்கு. எல்லாம் ஒரு ஆனந்தமான ஒரு இடம் அப்படின்னா அதை காட்டிலும் ஆனந்தம் கிடையாதான். அப்படிப்பட்ட இடம் அது. ஆனால் சீதா பிராட்டிக்கு இந்த ஆனந்தத்திலையும் ஒரு ருசி இல்லை, அந்த துக்கத்திலையும் ஒரு பயம் இல்லை. அதனால என்ன கேட்டா, மனசுல ராமன் இருக்கார், ராமன் வந்து எப்ப கூட்டுக்கு போறார் அப்படின்னு காத்துட்டு இருக்கான். அந்த மாதிரியாக சரணாகதி பண்றவன் எம்பெருமான் வந்து எப்ப கூட்டுக்கு போறான் அப்படின்னு காத்துட்டு இருக்கவனுக்கு சுகமெல்லாம் சுகமாக இருக்காது, துக்கமெல்லாம் துக்கமாக இருக்காது. சுகமெல்லாம் இருக்கதா இருக்கும் லோகத்துல, இல்லைங்கிறது கிடையாது. எப்ப இந்த சரீரத்துல இருக்கோமோ அப்ப சுகம் இருக்கும், எப்ப சரீரத்துல இருக்கோமோ அப்ப துக்கம் இருக்கும். சுக துக்கங்கள் வந்துட்டுதான் இருக்கும், போயிட்டுதான் இருக்கும், அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மனசுல வந்து ஐயோ இந்த சுகம் வந்துருத்தேன்னா இதையே இந்த சுகத்தினா சுகத்தையே நினைச்சுட்டு இருப்போம், துக்கம்னா துக்கத்தையே நினைச்சுட்டு இருப்போம். அப்ப பெருமாளை எப்ப நினைக்கிறது? ஆனால் நம்மை வந்து எம்பெருமான் கூட்டு கொண்டு போவதற்காக காத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதே பரம லட்சியமா வச்ச போது அப்போ இந்த சுகமும் சுகமாக இருக்காது, துக்கமும் துக்கமாக இருக்காது அப்படிங்கிறதாக சரணாகதி பண்ணவன் வாழ்க்கையில வரக்கூடிய சுக துக்கங்களை பற்றி அதிகமாக லட்சியம் பண்ணாமல் எம்பெருமான் நமக்கு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பூர்ண திருப்தியினாலே அவன் வந்து நிம்மதியாக இருக்க வேணும் அப்படிங்கிறது சீதா பிராட்டிங் வந்து இந்த இடத்துல காமிக்கிறாராம். ஏன்னா எம்பெருமான் கிட்ட தன் வாழ்க்கையை ஒப்படைச்சு வரதானே இவன். அதனால அந்த மாதிரி நம்மளை மாதிரி அவர் வந்து என்ன கேட்டான்னா ஒரு அபிநயம் பண்ணி காண்பிக்கிறார் என்பதாக அழகாக ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு சந்தேகம் நமக்கு சொல்றார். அதை இங்க சாக்ஷாத் சுவாமி எடுத்து சொல்லியிருக்கார். எப்படியானால் சீதா பிராட்டி ராமமே அனுபவிச்சதுன்னு அந்த மக்கமே பார்த்துட்டு இருக்காரோ, அந்த மாதிரி திரு தொலைவெள்ளி மங்கலம் இருக்கக்கூடிய திசை இருக்குல்லையோ, அத்திசை உற்று நோக்கியே இருக்கார். இவள் அங்கே பார்த்து கொண்டே இருக்கிறாளே தவிர வேற எதையுமே இவள் பார்ப்பதில்லை. இதுதான் விஸ்தாரமாக நோக்குமேல் அத்திசையெல்லாம் மறுநோக்கிலள், அந்த திசையை தவிர வேற பக்கம் இவள் பார்ப்பதே கிடையாது என்ற விஷயத்தையும் அடுத்த பாத்திரத்துல சொல்ல போகிறார். இதை நாம நாளைக்கு பார்க்கலாம். இப்பொழுது வந்து இதனுடைய தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகங்கள்ல என்ன சாதிக்கிறார். இப்போ இதனால என்ன ஆச்சு கேட்டா, இனி இவளை ஆசைப்பட்டால் கிடைக்குமோ அப்படின்னு ஒண்ணு எல்லா பாட்டிலுமே கடைசியில சொல்ற. நீ இப்படிப்பட்ட இவளை நீ ஆசைப்பட்டால் கிடைக்கும், ஏன்னா அந்த நிலைக்கு இவர் ஆகிவிட்டாளே என்பதாக தாத்பரியம். இது முன்னாடியே இருந்தா பரவாயில்ல, திருத்தொழில் உங்களுக்கு கூட்டு எம்பெருமாண்டிய திரு வடிவழியை காமித்து அவளை இழந்தாயிற்று, இனிமே இவளை ஆசைப்பட்டால் கிடைக்காது. சங்கா சக்கராதிதிரிதச சுரதையா சிந்து சாயித்வூம்னா தத்வத் சோதார பாவாத் அருண சரசிஜாட்சத்வசின்ஹேன தேவஹ தேவீபிசேவ்ய பாவாத் அதிசுலபதையா தேஷு அதிஸ்னிக்த பாவாத் பந்துப்தே ஸ்வான்புராரி விகடயதி ஹடாத் இத்யவோசத் சடாரிஹி. எம்பெருமானவன் தன்னுடைய திருவடிவழகையும் தன்னுடைய குணங்களையும் காட்டி எல்லாரையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுபவன், அடியார்களை லௌகிக விஷயங்களிலிருந்து மாற்றி வைக்கிறான், அவர்களுடைய பந்துக்களிலிருந்தே அவர்களை மாற்றி வைக்கிறான். எப்படியானால் இந்த பெண்ணை வந்து அவளுடைய தாய், அவளுடைய தோழிகள், அவர்களிலிருந்து மாற்றி எம்பெருமான் தன்னிடம் ஈடுபட வைத்தானோ திரு தொலைவெள்ளி மங்கலம் எம்பெருமான், அந்த மாதிரியான ஒரு சுபாவம் எம்பெருமானுக்கு உண்டு. நமக்கு சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடிய இந்த பந்துக்களிடமிருந்து நம்முடைய சிந்தையை மாற்றி தன் விஷயத்திலே சிந்தை ஈடுபடும்படி நம்மையும் கூட பண்ண செய்வான் எம்பெருமான் அப்படின்னா, அதை இந்த திருவாயுவிலே சொல்லும்போது இந்த பாசனங்களில் இப்ப சொன்னது என்ன கேட்டானா, தத்வச்ச உதார பாவாது, அதாவது போன பாத்திரத்துல சிந்து சாயித்த பூம்னா அப்படின்னு திருப்பார்கடலிலே கண்வளந்தொள்ளினவன் அப்படின்னு சொன்னார். இப்ப திருப்பார்கடல் மாதிரி இருக்கக்கூடியவன், திருப்பார்கடல் மாதிரியான ஒரு ஔதாரியம் உடையவன் அப்படின்னு, அதாவது கருங்கடல் வண்ணன், வண்ணன்லாம் சுபாவம்னு அர்த்தம். நம்ம முன்னாடி சொன்ன கருங்கடல் போலே நிறமுடையவன் மாத்திரம் அர்த்தம் இல்லை, அதனுடைய சுபாவம் உடையவன். அதாவது கடலானது எப்படி பரம உதாரணமாக எல்லாரையும் தன்னிடம் வைத்து ரட்சித்து கரையில் இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்கிறதோ, அந்த மாதிரி எம்பெருமான் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் தன்னை சேராதவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற முறையிலே விசேஷமான உபகாரங்கள் எல்லாம் ஓயாமல் செய்து கொண்டே இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் கருங்கடல் வண்ணன் அப்படின்னா ஔதாரியம் அப்படிங்கிற குணத்தை பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக சுவாமி தேசிங் சாதிக்கிறார். தத்வத்து அந்த கடல் போலே உதார பாவாது ஔதாரியம் அப்படின்னு எம்பெருமானுக்கு இருக்கிற முடியுமானே.
இந்த அவதாரியம் லோகத்தில் யாருக்குமே பார்க்க முடியாது அப்படிங்கிறபடினாலே எம்பெருமான் தன்னிடம் இருக்கிறார். அருண சரசிஜாட்சத்வ சின்னேன, அருண சரசிஜம்னா செந்தாமரை, அப்படிப்பட்ட செந்தாமரை கண் சுந்தரிகாட்சனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட அருண சரசிஜாட்சத்வ சின்னேன, சின்னேனங்கிற அடுத்த பாசத்துல வரப்போறது இப்போ அடையாளம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுவே ஒரு சின்னம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். செந்தாமரைக்கண் அப்படிங்கிறதே எம்பெருமானுக்கு ஒரு தனி ஒரு சின்னம் அப்படின்னு வச்சுக்கலாம். திருகட்டம் இதனாலே தன்னுடைய செந்தாமரை கண்ணை காட்டினபடியினாலே அவன் வந்து எல்லாரையும் தன்னிடம் வசியப்படுத்திக்கிறான், வசீகாரம் செய்கிறான் அர்த்தம். இதைத்தான் பிள்ளான் சாதிச்சான் பார்த்தோம். எம்பெருமானுடைய திருக்கண்ணிலே ஈடுபட்டு ஈடுபட்டு இவள் அந்த திசையிலே நோக்கி கொண்டிருக்கிறாள், வேற எதுவுமே பார்க்காமல் இருக்கிறாள் அப்படின்னு. அதனால இந்த ஸ்லோகங்கள்ல இப்ப சொல்லும்போது எம்பெருமான் வந்து பக்தர்களை தன்னிடம் ஈடுபட செய்து அதுக்கப்புறம் வந்து சாம்சாரிக பந்துக்களை மறக்கும்படி செய்கிறான் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. தன்னிடம் ஈடுபட செய்வதற்கு எம்பெருமான் எப்படியெல்லாம் தன்னிடம் ஈடுபட செய்கிறான் அப்படிங்கறதான் இந்த பாசனங்கள்ல ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வர்றேன். அததான் சுவாமி தேசியம் சொல்லுவார். எம்பெருமான் எப்படி தன்னிடம் ஈடுபட செய்து மற்றவர்களை மறக்கும்படி பண்ணுகிறான் அப்படின்னு கேட்டானா, சங்கா சக்கராதிதஸ்தன் ஆரம்பிக்கிறேன். சங்க சக்கரம் இருக்கக்கூடிய நாளில் சமுதிரத்திலே சயணித்துக் கொண்டிருக்கப்படினாலும், கடல் நண்பனாக சமுதிரத்து போலே அத்தனை ஔதாரியத்தோடு இருக்கிறபடினாலேயும், தாமரைக்கண்ணனாக இருக்கக்கூடியபடினாலேயும் இந்த எம்பெருமானம் ஈடுபட்டவர்கள் மற்ற விஷயங்களை மெதுவாக மறக்க ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழியை சாதிக்கிறார்கள். ஆழ்வார் எம்பெருமானார் தேசியன் திருவடிகளே சரணம்.